திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் உள்ள மகா மாரியம்மன் கோவிலில் பாடை காவடி எடுத்து பக்தர்கள் வழிபட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜசேகர் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜசேகர், அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான்ல உள்ள மகா மாரியம்மன் கோவில்ல புகழ்பெற்ற பாடைக்காவடி அந்த திருவிழா என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் அந்த வலங்கைமான் குடமுருற்றி ஆற்றங்கரையில மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் இந்த பங்குனி மாதம் ஒரு மாத காலம் இந்த திருவிழா என்பது நடைபெற்று வரும். கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தினமும் சுவாமி வீதி விழா நடைபெற்று வந்தது. இந்த பங்குனி விழாவின் முக்கிய விழாவாக பாடை காவடி விழா என்பது குறிப்பிடப்படும். அந்த விழா தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மட்டுமின்றி அருகில் உள்ள தஞ்சை, அரியலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட ஏராளமான மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த பாடை காவடியை எடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த விழாவோட முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்று பார்த்தோம்னா என்றால், எங்கும் இல்லாத அளவுல வந்து பாத்தீங்கன்னா பாடை காவடி, ஒரு மனிதன் இறந்தால் அதற்குரிய என்னென்ன சடங்குகள் செய்வார்களோ அதே போன்று இந்த குடமுருட்டி ஆற்றங்கரையிலிருந்து அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஓலை, பச்சை ஓலை படுக்கையுடன் பச்சை மூங்கிலால் பாடை கட்டி வந்து இறந்தவரை போல பாடையில் படுக்க வைத்து இறந்தவருக்கு செய்யப்படும் அனைத்து இறுதி சடங்குகளும் செய்யப்படும். அதன் பின்னர் 4 பேர் கொண்டவர்கள் வந்து அந்த அந்த காவடியை தூக்கி சென்று 3 முறை அந்த கோவிலை சுற்றி வளம் வருவார்கள். அதன் பின்னர் அங்கு வந்து நிவர்த்தி செய்யப்படும். இது எதற்காக செய்யப்படுகிறார்கள் என அவர்களிடம் கேட்கும் பொழுது, நாங்கள் எங்களுக்கு எங்கள் உறவினர்களுக்கோ அல்லது எங்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கோ ஏதேனும் நோய் ஏற்பட்டால் அதனை குணமடைய செய்தால் உடனடியாக இந்த இதை வந்து நாங்கள் செய்வோம், பாடை காவடியை எடுத்து அதை வழிபாடை நடத்துவோம் என கூறுகிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த திருவிழா என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒன்றாக உள்ளது. இன்று வந்து பாத்தீங்கன்னா இன்று காலை முதல் வந்து இரவு வரை தொடர்ந்து பாடை காவடி, அதே போல ஆயிரக்கணக்கானோர் பால் குடம், பறவை காவடி உள்ளிட்ட செடில் காவடி என பல்வேறு காவடிகளை வந்துட்டு அந்த வழிபாடு என்பது நடத்தி வருவார்கள். அதனை ஒட்டி பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் உத்தரவின் அடிப்படையில 300 போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதியில வந்து கொண்டிருப்பதால் வந்து கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில காவல்துறையினர் சிறப்பு ஏற்பாடு செய்திருக்காங்க. மேலும் 4 புறங்களிலும் பார்க்கும்பொழுது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கூட்ட நெரிசலை வந்து காவல்துறையினர் தனியாக கண்காணித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு இந்த திருவிழா என்பது கொரோனா தொற்றின் காரணமாக வந்து நடைபெறவில்லை. இந்த நிலையில இந்த ஆண்டு வந்து மீண்டும் நடைபெற்று வரும் நிலையில மிக உற்சாகத்துடன் ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் இந்த பகுதியில வந்து அதிக அளவுல வந்துகிட்டு இருக்காங்க. அமிர்த்